நம்முடைய அருமை என்ன அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நம் இன்னும் புரட்சி தலைவர் எந்த முறைச்சிற்கு பார்ப்பது அம்மாவுக்கு அதிமுக தொடங்கப்பட்ட காலத்தில் புரட்சி தலைவர்கள் உணர்ந்து இந்த இயக்கத்தின் தூணாக பணியாற்றுவார். அவருக்கு இயற்கையாகவே இந்த தேர்தலில் இரட்டை லட்சணத்தில் நிற்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது என்பதையும் அதே போல சட்டமன்றத்துறை இளைஞர்கள் நம்முடைய அரவிந்த் நட்சி ஜோதி ராமலிங்க ராஜா அவர்கள் நம்முடைய புரட்சி தலைவர் ஜோதிராமலிங்க ராஜா அவர்களுக்கு அவங்களுடைய பொன்னான வாக்குகளை நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் அந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய வேலூர் நாடாளுமன்றத்துடைய வெற்றி வேட்பாளராக கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக நம்முடைய அருமை அண்ணன் திரு ஏ சி சண்முகம் அண்ணன் அவர்கள் கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக இங்கு தேர்தல் களத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல ஆம்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக நம்முடைய அருமை சகோதரர் ஜோதி ராமலிங்க ராஜா அவர்கள் கழகத்தின் சார்பாக வெற்றி வேட்பாளராக தேர்தல் களத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தேர்தல் களத்திலே நிறுத்தப்பட்டிருக்கின்ற நம்முடைய அருமை அண்ணன் நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் திரு ஏ சி சண்முகம் அவர்களும் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிய வெற்றி வேட்பாளர் திரு ஜே ஜோதி ராமலிங்க ராஜா அவர்களும் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் நல்வாழ்த்துக்களையும் பெற்று அண்ணன் ஏ சி சண்முகம் அவர்கள் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அண்ணன் ஜோதி ராமலிங்க ராஜா ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட்டவுடன் இந்த பகுதியில் இருக்கின்ற பல்வேறு தேவைகளை அறிந்து புரிந்து அவர்களை இந்த பகுதி மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதிலும் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை நாடாளுமன்றம் முழுக்க ஆம்பூர் சட்டமன்றம் முழுக்க கொண்டு வந்து இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதிலும் மத்திய மாநில அரசினுடைய நல்லபல திட்டங்கள் மக்கள் நலத்திட்டங்கள் தொலைநோக்கு பார்வையுடைய திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்கு நிறைவாக கொண்டு வந்து சேர்ப்பதிலும் அண்ணன் திரு ஏ சி சண்முகன் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அண்ணன் திரு ஜே ஜோதி ராமலிங்க ராஜா நல்ல சட்டமன்ற உறுப்பினராகவும் மிகவும் சிறப்பாக உங்களில் ஒருவராக இருந்து பணியாற்றுவார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நல்லவர்கள் எல்லாம் நாமெல்லாம் ஒன்று கூடி ஒரு கூட்டணியாகவும் மெகா கூட்டணியாகவும் வெற்றி கூட்டணியாகவும் திமுக காங்கிரஸ் ஏற்கனவே நாட்டை ஆண்டிருக்குது. எந்த உருப்படியான திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கல. மத்திய அரசு வந்து 10 ஆண்டுகளா அமைச்சர்களா இருந்தாங்க, பிரதமரா இருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்க திமுக 10 வருஷம் அங்க ஆட்சியில் இருந்துச்சு. அவங்களோட கூட்டணி ஆட்சியில 9 அமைச்சர்கள் அங்க இருந்தாங்க டெல்லியில. எந்த திட்டத்தையும் தமிழ்நாட்டு மக்களுடைய தொலைநோக்கு திட்டத்தையும் மக்கள் நலத்திட்டங்களை மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை எதையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவில்லை. அவர்களால் அவருக்கு அந்த அளவுக்கு நிர்வாக திறமை இல்லை. இவை எல்லாவற்றிலும் அந்த நேரத்தில் தான் 2009 இலங்கையில் இலங்கை தமிழர்களை கொடுமைப்படுத்திய சர்வாதிக ராஜபக்சே ஒரு மிகப்பெரிய போர் நடக்கப் போகிறது 2009 இலங்கையில் என்று உளவுத்துறை மூலமாக அன்னைக்கு ஆண்டு கொடுத்த மத்திய காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கும் இங்கு தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருந்த திரு கருணாநிதி 2009 அவர்களுக்கு நன்றாக தெரியும். எந்த முன்முயற்சியும் அந்த போரை நிறுத்துவதற்கு அவர்கள் உதவி புரியவில்லை. உதவிதான் புரியவில்லை. இருக்கிற ராணுவ தளவாடங்களை இலங்கை ராணுவத்தை தந்து இலங்கை தமிழர்களை கொன்று குவிப்பதற்கும் காரணமாக இருந்தார். போர் நடைபெற்றதனால் பின்விளைவு என்ன? 4 லட்சம் இலங்கை தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். 5 லட்சம் இலங்கை தமிழர்கள் முழு இணைப்பில் கையிலிருந்து காலிலிருந்து சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு வெயிலிலும் மழையிலும் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் திரு கருணாநிதி அவர்கள் டிராமா ஆனார். இந்த போரை நான் நிறுத்தணும்னு சொல்லி வலியுறுத்தி உண்ணாவிரதம் வந்தார். மெரினா கடற்கரையில் 3 மணி நேரத்தை உட்கார்ந்து இருந்தாரு. வெளியே எந்திரிச்சு வந்து
பேட்டி கொடுத்தார். என்ன பேட்டி கொடுத்தாருன்னா, நான் டெல்லி அரசிடம் சொல்லி, டெல்லி அரசு இலங்கை அரசிடம் பேசி போரை நிறுத்தி விட்டார்னு சொல்லிட்டு போயிட்டார். என்ன நடந்தது? சரி, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற திரு கருணாநிதி அவர்களே போரை நிறுத்தி விட்டு சொல்லிவிட்டார் என்று ஆயிரக்கணக்கான பதுங்கு குழிகளில் பதுங்கியிருந்த பெண்கள், தாய்மார்கள், குழந்தைகள் 40,000 பேர் குண்டுமலையா பொழிஞ்சி ஒரே இடத்துல இறந்து போயிட்டாங்க. இது யார் செஞ்ச தவறு? திமுக ஆட்சி திரு கருணாநிதி அவர்கள் செஞ்ச தவறு. எந்த திட்டம் கொண்டு வரல, ஒரே ஒரு திட்டம் அறிவிச்சாங்க, சேது சமுத்திர திட்டம். கால்வாய் அமைச்சாங்க, கம்பல் அமைச்சாங்க. அம்மா அப்ப சொன்னாங்க, ஐயா அந்த கடல் பகுதி வந்து இயற்கை ஆர்வலர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அலை அடிக்கும் போது மணலும் நகரும் அந்த கடல் பகுதி. நீங்க என்னதான் மணலை எடுத்து எடுத்துக்கொண்டு வெளியே போட்டாலும் நகர தன்மை மணல் இருப்பதனால் அந்த பகுதி பள்ளம் மேடாகி கொண்டே இருக்கும், பிரயோஜனம் இருக்காது அந்த கால்வாய் சேது சமுத்திர திட்டம் என்று சொன்னார்கள். அதன் போல 40,000 கோடி ரூபாய் கொண்டு கடலுக்குள்ள போட்டாங்க. கடலுக்குள்ள போட்டாங்களோ இல்லாட்டி யார் விட்டு ஒண்டி போட்டாங்களோ தெரியாது, அந்த திட்டம் போயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் திமுக ஆட்சியினுடைய லட்சணம். அவர்கள் ஆளுகின்ற பொறுப்பில் இருந்தும் காவிரி நடுவுமன்றத்துடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணையை பெற்றுத்தர முடியாத அரசாகத்தான் காங்கிரஸ் திமுக ஆட்சி அன்னைக்கு இருந்தது. மாண்புகு அம்மாவால் தான் 2011 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்து வாதாடி போராடி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து காவிரி நடுவுமன்றத்தில் உள்ள இறுதி தீர்ப்பு அரசாணை பெற்றுத்தந்த ஒரே தலைவர் இளையன் தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமை காவிரி நீர். தஞ்சை தரையில் நெல் விளைந்தால்தான் அவர்கள் சேற்றில் கை வைத்திருந்தால்தான் நம்ம சோற்றில் கை வைக்க முடியும். தமிழகத்திற்கே உணவு வழங்கக்கூடிய தஞ்சை தரணி பாலவனமாகி போயிருக்க அம்மா இல்லைன்னா. இதெல்லாம் காங்கிரஸ் திமுக கூட்டணி லட்சம். இன்னைக்கு ஓட்டு கேட்க அவங்க இந்த தேர்தலுக்கு வர்றாங்க. ஓட்டு போடலாமா? நம்ம போட முடியாது. மக்களுடைய மண்ணில் அப்படியே திமுக ஆட்சியில் 2006-2011 எவ்வளவு அக்கிரமங்கள், வன்முறைகள், நில வகைப்பு, பாவ அப்புராணி பிரக சொத்துக்கள்லாம், தனிப்பிரக சொத்துக்கள்லாம் மிரட்டி உருட்டி வெளியில் பண்ணாங்களா இல்லையா? அடிமாட்டு விலைக்கு அது அந்த திமுக ஆட்சியாக நடந்தது. அவர் சொல்றாரு இன்னைக்கு ஸ்டாலின், டிபிஎஸ் ஓபிஎஸ் தமிழ்நாட்டை தீ வச்சு கொடுத்துட்டோம், தீ வச்சு கொடுத்தன நீங்களே மாமி பச்சை சண்டையில திரையர பத்தி தீ வச்சு கொடுத்துருங்க. மூணு உயிர் அப்பா உயிர் இறந்து போச்சு. இன்னைக்கு அந்த தீர்ப்பு வந்து குற்றவாளிகள் 1000 தண்டனை 3000 தண்டனை நாங்கள் அதை செஞ்சா நீங்க தான் எங்களை போய் அபாரமா பழைய போடுறீங்க. ஸ்டாலின் ஒன்று சொல்றாரு, இந்த நாடாளுமன்ற தேர்தலோட அதிமுக ஆட்சி காரணமா போகுமா? உலகமாக நகைச்சுவை. 1972 இதே தான் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொண்டர்களை இயக்க மாட்டார்கள். அம்மாவுக்கு இந்த இயக்கத்தை 27 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச்செயலராக பணியாற்றி இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள் சோதனைகள் இவர்கள் தாங்கி இந்த இயக்கத்தை அழித்துவிட வேண்டும் என்று திரு கருணாநிதி அவர்களும் அவருடைய கூட்டாளியும் சேர்ந்து சதிவேரெல்லாம் முறியடித்து இந்த இயக்கத்தை இன்றைக்கு 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டரை கொண்ட மாபெரும் இயக்கமாக, எந்த கொம்பாதி கும்பனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எகைக்கோட்டையாக மாண்புகள் அம்மா உருவாக்கி கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய ஆலமரம். இந்த ஆலமரத்தில் 1.5 கோடி விழுதுகள் துளித்து கதறல் போய் வீணூர் நிற்குது. சுனாமி அடிச்சாலும் நகலாது, புயல் அடிச்சாலே நகலாது, பூகப்பமே வந்தாலும் நகல. உங்கள் தந்தையாலே முடியாது, உங்களால் முடியாது திரு ஸ்டாலின் அவர்களே. இந்த தமிழகத்தில் இந்திய அரசியல் வரலாற்றில் நாடு சுதந்திரம் அடைந்ததுக்குனால அனைத்து இந்திய அண்ணாதிரம் முன்னேற்ற நம்முடைய இயக்கத்திற்கு அரசியல் வரலாற்றில் ஒரு நீடித்த நிலையான பெயரிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவர் மாண்புகு அம்மாளுக்கு பெற்றுத் தந்திருக்கிறார்கள். 10 ஆண்டு காலம் புரட்சித் தலைவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக 3 முறை நல்லபல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சர். சத்ரவு திட்டம் தொலைநோக்கு திட்டம், தண்ணீர் திட்டம் தொலைநோக்கு திட்டம். அன்புகாமா 2011 நல்ல பல திட்டங்களை தொலைநோக்கு திட்டமாக தந்தார்கள். 20 அரிசி மாசம் போறோம், ஒவ்வொரு மாசம் இலை இல்லாத அரிசியாக தந்தாங்க. 2 பெண் குழந்தை பிறந்தால் வங்கிகள் வைப்பில் தொகை வைக்கப்பட்டு வட்டியோடு சேர்ந்து 18 வருஷம் கழிச்சு திரும்பி தர தொகை. அற்புதமான திட்டம். அந்த பெண் வளர்ந்து திருமண வயதை எட்டுகிற பொழுது ஏழ்மையின் காரணமாக திருமணம் தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக திருமண நிதி உதவியாக 25,000 ரூபாய்
அந்த பெண் பட்டதாரி பட்டதா 50,000 ரூபாய் நீதி தாலிக்கு தங்கம் 4 கிராம். அம்மா அப்புறம் சொன்னாங்க 2016.